வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி மதன். மன்னாரில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் பலியாகி இருக்கிறார்கள். மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதியின் முள்ளிக்கண்டல் பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்று காலை உந்துரொலியில் பயணித்துக் கொண்டிருந்த இருவர் மீதே இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. குறித்த துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மன்னார் காவல்துறை முன்னெடுத்திருக்கிறது. எச்ஐவி தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. 2021 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த வருடம் எச்ஐவி தொற்றாளர்களின் எண்ணிக்கை 48% அதிகரித்துள்ளதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு வேலை திட்டம் தெரிவித்திருக்கிறது. 15 முதல் 19 வயதுக்கு இடைப்பட்ட அதிகமானோர் எச்ஐவி தொற்றுக்கு உள்ளாகின்றமை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் இதுவரை 4100 எச்ஐவி தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக எய்ட்ஸ் ஒழிப்பு வேலை திட்டம் தெரிவித்திருக்கிறது. 42 பணிப்பெண்களை நாட்டிற்கு அழைத்து வர தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உள்ளான நிலையில் துபாயில் வீட்டு பணிப்பெண்களாக பணிபுரிந்த 42 பேரை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. துபாயில் உள்ள இலங்கை தூதரகம் இதனை தெரிவித்திருக்கிறது. முன்னதாக 10 பேர் கொண்ட குழு இலங்கை விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாக அந்த தூதரகம் தெரிவித்திருக்கிறது. அரிசியை இறக்குமதி செய்ய தேவையில்லை என சொல்லப்பட்டிருக்கிறது. அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவையில்லை என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரே தெரிவித்திருக்கிறார். தற்போதுள்ள அரிசி கையிருப்பு அடுத்த பெரும்போக அறுவடை வரை போதுமானதாக இருப்பதால் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவையில்லை என அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கிறார். விவசாயத்துறையின் நவீனமயமாக்கல் மற்றும் அதன் சவால்கள் என்ற துணைப்பொருளில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற துறைசார் நிபுணர்கள் மாநாட்டில் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரே இதனை தெரிவித்திருக்கிறார். இவைதான் நாங்கள் எடுத்து சில முக்கியமான செய்திகள். தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேடுங்கள். எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.